கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனாக நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பதற்கு தமிழகத்தில் இருந்து தற்போது எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது. விஜய் சேதுபதி மாதிரியான நல்ல நடிகர் ராஜபக்சவின் அடிமையின் கதாபாத்திரத்தில் நடிப்பது வேதனை அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பன்னியரசு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளியிட்டுள்ளார். தமிழில் பல வெற்றி படங்களை கொடுத்த விஜய் சேதுபதிக்கு அவரது ரசிகர்கள் மக்கள் செல்வன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் துணை கதாபாத்திரங்களில் தோன்றினாலும் பின்னர் தன்னுடைய முதிர்ச்சியான நடிப்பினால் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் வலம் வரத் தொடங்கினார். ஆரம்பத்தில் பண்ணையாரும் பத்மினியும் ஆரஞ்சு மிட்டாய் போன்ற கதையம்ச உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினர். இதையடுத்து அவருடைய திரைப்பயணம் வளர்ச்சி கண்டது. அதையடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து வந்தாலும் இடையில் சில சறுக்கல்கள் ஏற்பட்டன. இதனால் மீண்டும் தான் நடிக்கும் படத்தை மிக கவனமாக தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்துள்ளார் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் விஜய் சேதுபதி என்றாலே சுவாரஸ்யமான கதை அல்லது கதாபாத்திரங்களை தேர்வு செய்வார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. 96 படம் அவரது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு படமாக அமைந்திருக்கிறது. அதே தவிர சமீபத்தில் அவருடைய நடிப்பு ரிலீஸ் ஆன சிந்துபார், சூப்பர் டெலிக்ஸ் போன்ற படங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்ததால் அப்படங்கள் வெற்றியை தரவில்லை. இதனால் இனிமேல் வரப்போகின்ற படங்களை கவனமாக தேர்ந்தெடுத்து நடிக்கப் போவதாக சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி. அடுத்ததாக பல புதிய தமிழ் படங்களில் நடிக்கின்ற விஜய் சேதுபதி இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழல் பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க போறதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது அவருடைய ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தன்னுடைய கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிப்பதற்கு முத்தையா முரளிதரன் வாழ்த்துக்களை கூறியிருந்தார். தன்னோட வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து ஒரு தமிழ் படம் தயாரிக்கப்படுவது தனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது என்று முத்தையா முரளிதரன் சொல்லியிருந்தார். தன்னுடைய கேரக்டரில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கப் போகின்றார். அவருடைய படங்களை நான் விரும்பி பார்க்கின்றேன். நல்ல நடிகராக அவர் என் மனதில் நிற்கின்றார். படம் நன்றாக வரும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் முத்தையா முரளிதரன் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். எதிர்ப்பு இல்லாமல் எந்த தமிழ் சினிமாவும் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. முத்தையா முரளிதரனாக விஜய் சேதுபதி நடிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். விஜய் சேதுபதி ஒரு சிறந்த நடிகர், பண்பாடு மற்றும் மனிதநேயமிக்க மனிதர். அப்படிப்பட்ட ஒருவர் முத்தையா முரளிதரன் போன ராஜபக்சவின் அடிமையின் கதாபாத்திரத்தில் நடிப்பது வேதனை அளிப்பதாகவும், உலக அரங்கில் அடுத்த தலைமுறைக்கு ஒரு தமிழின துரோகியை நல்லவனாக அல்லது நாயகனாக காட்ட முயல்வது வரலாற்று பிழையாகத்தான் முடியும் என்று தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார். முத்தையா முரளிதரன் இலங்கையில் கண்டி பிரதேசத்தில் பிறந்த தமிழராக இருந்தாலும் சிங்கள கிராமங்களை தத்தெடுத்து இருக்கின்றார். தமிழர் என்று சொல்லிக் கொள்வதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொழும்பு கொச்சுக்கடையில் வைத்து தமிழ் இளைஞர்களிடம் பேசிய போது தனக்கு தமிழ் தெரியாது என்று சிங்களத்தில் பேசியிருக்கின்றார். அப்போது ஆத்திரமடைந்த தமிழ் இளைஞர்கள் முரளிதரனை அடிக்க பாய்ந்தனர். லட்சக்கணக்கான தமிழர் படுகொலை செய்யப்பட்டு முள்ளிவாய்க்காலில் யுத்த முடிவுக்கு வந்த பிறகு அமைதியை நிலைநிறுத்திய ராஜபக்சே என்று முத்தையா முரளிதரன் பாராட்டினார். இனப்படுகொலையை நடத்திய ஒரு குற்றவாளிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய துரோகி முரளிதரனின் கதாபாத்திரத்தில் தமிழர்களால் அதிகம் நேசிக்கக்கூடிய விஜய் சேதுபதி போன சிறந்த நடிகர் நடிப்பதை ஈழத் தமிழர்களும் ஏற்க மாட்டார்கள், தமிழக தமிழர்களும் ஏற்க மாட்டார்கள் என்று வன்னியரசு தன்னோட முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிப்பாரா மாட்டாரா என்பது அவருடைய முடிவில் தான் இருக்கின்றது. இப்படிதான் முதல் எதிர்ப்பு ஆரம்பித்திருக்கிறது. ஒரு கலைஞனாக விஜய் சேதுபதி தான் தேர்வு செய்யும் கதாபாத்திரத்தில் கவனம் செலுத்துவார். முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறு படம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தியேட்டருக்கு வருமா, ரசிகர்களோடு வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.